أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عن عامر بن ربيعة رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ما من مسلم يصلي علي إلا صلت عليه الملائكة மாதாம யுசல்லி அலைய ஃபல் யுகில்ல அப்துன் மின் ராலிக்க ஔ லியுகுசிர் அவுகமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான பெரியோர்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலவாத்தால், அவர்கள் மீது நாம் சொல்லக்கூடிய சலவாத்தால் ஏற்படக்கூடிய அந்த பலன்கள், அது எந்த அளவிற்கு முக்கியத்துவமானது, அதை நாம் எப்படி பயன்படுத்தி வருகின்றோம் என்ற தகவல்களையெல்லாம் இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லித்தர்றாங்க. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீது சலவாத்து சொன்னால், அல்லாஹ் யாரை யாரையெல்லாம் ஏற்பாடு செய்து நமக்காக வேண்டி துவா செய்ய வைக்கின்றான் என்பதையும் இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லித்தருகிறது. ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் ஆமிர் பின் ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸ் முஸ்னத் அஹமதில் 15718 ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் முஸ்லிமின், எந்த ஒரு முஸ்லீமும் இல்லை, யுசல்லி அலைய இல்லா சொல்லத் அலைஹில் மலாஇக்கத்து மாதாம யுசல்லி அலைய, என் மீது சலவாத்து சொன்ன ஒரு முஸ்லீம், ஒரு முஃமின், அவனுக்காக வேண்டி யார் என் மீது சலவாத்து சொல்கிறார்களோ அவருக்காக வேண்டி என்னுடைய மலாய்க்கத்மார்கள் அந்த நபரின் மீது துஆ செய்யாத எந்த ஒரு முஸ்லீமும் மோமினும் இல்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, மாதாம யுஸல்லி அலைய, என் மீது நிரந்தரமாக யார் சலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்களோ அவர்களுக்காக நிரந்தரமாக மலக்குமார்கள் துஆ செய்து கொண்டே இருக்கின்றார்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், ஃபல் யுகில்ல அப்துன் மின் தாலிக்க, சலவாத்திலிருந்து யார் குறைவாக சொல்கின்றார்களோ அவர்களுக்கு குறைவான மலாய்க்கத்துமார்களுடைய துவாவும், ஔ அல்லது லியுக்சிர், அந்த சலவாத்தை யார் அதிகமாக என் மீது மொழிகின்றார்களோ சொல்கின்றார்களோ அவர்களுக்கு அதிகமான மலாய்க்கத்துமார்களுடைய துவாவும் கிடைக்கப்பெறுகிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லித்தர்றாங்க. கண்ணியமான பெரியோர்களே, நிறைய சலவாத்து சம்பந்தமான அதனுடைய பலன்கள், சிறப்புகள் எல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் கேள்விப்பட்டிருப்போம். நம்மளுடைய வாழ்க்கையாக வளமையாக நிறைய நபர்கள் அதை ஓதிக்கொண்டும் இருப்போம். சலவாத்துக்கள் நம்ம மறந்து கூட ஓதாமல் இருக்க முடியாது, அதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஒருத்தர் நான் சலவாத்து ஓதலை மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னான்டா அவன் ஓதியிருக்கான்ட்டு அர்த்தம். நல்லா விளங்கணும். எப்பா இன்றைக்கி நீ சலவாத்து ஓதுனியான்னு ஒரு ஆள்கிட்ட கேட்குறோம், இல்லை இன்றைக்கி ஓத மறந்துட்டேனே, கிடையாது நீ ஓதியிருக்க. எப்போ அத்தை யாத்திரை ஓதுனியே, அத்தை யாத்திரை ஓதிட்டியப்பா, நீ மறந்தாலும் ஓதி ஆகணும், இது அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. மறந்தாலும் ஓதியே ஆக வேண்டும், இது அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. அதுதான் அல்லாஹ் தாலா துளுவிக்குள்ளே வச்சு திணிச்சிட்டான், துளையுக்குள்ளே சலவாத்தை கொண்டு வந்து அல்லாஹ் திணிச்சிட்டான். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வாலாலி முஹம்மதின் கமா சல்லை தாலா இப்ராஹிம வாலாலி இப்ராஹிம் இன்னக்கு ஹமீது மஜீதுங்கிற தரூது இப்ராஹிம் ஓதுறோம் இல்லையா, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலவாத்து. அப்போ ஒரு மனிதன் மறந்தாலும் மறக்காவிட்டாலும் சுயநினைவோடு இருக்கும் பொழுதும் எப்பொழுதுமே இருந்தாலும் சரி, அவனுடைய நாவிலே கண்டிப்பாக நபிகள் நாயகத்தின் மீது ஓதக்கூடிய சலவாத்தை உருள வைக்க வேண்டும் என்பது அல்லாஹினுடைய ஏற்பாடு. அது அல்லாஹ் சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கான், இது ஒரு விஷயம். ரெண்டாவதாக, உலகமெல்லாம் அழிக்கப்பட்டு
சூறு ஊதி அல்லாஹ் உலகத்தை அழிப்பான். கியாமத்து நாளினுடைய அந்த கடைசி தருணத்தில் எல்லோரும் மண்ணோடு மண்ணாக மக்கி போவார்கள். யாருமே உலகத்தில் கிடையாது, யாருமே உலகத்தில் கிடையாது. யார் இருப்பா? நித்திய ஜீவன் அந்த ரப்புல் ஆலமீன் மட்டும் உலகத்தில் இருப்பான். அப்போ அல்லாஹு ஜல்லசானஹு தாலா அவன் செய்யக்கூடிய அமல் ஒன்றே ஒன்று சலவாத்து மட்டும்தான். கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அல்லாஹ் குர்ஆனில் இன்னல்லாஹு மலாயிக்கத்துஹு சல்லூன அலை சல்லூன அலன் நபி, நபியின் மீது நானும் என்னுடைய மலக்குமார்களும் சலவாத்து சொல்கிறோம் என்பதாக சொல்கிறானா இல்லையா? அப்போ அதனுடைய பொருள் என்ன? அல்லாஹ் சலவாத்து சொல்கிறேன், நான் சொல்கிறேன் அப்படின்னு குர்ஆனில் சொல்லிட்டான்டா, அவன் எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருக்கணும். அவன் எப்போவுமே சொல்லணும். உலகம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், மக்கள் எல்லாம் சுவனத்திற்கு போனாலும் மக்கள் எல்லாம் நரகத்திற்கு போனாலும், எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? சலவாத்து சொல்லணும். அப்போ உலகம் இருக்கும் வரைக்கும் சலவாத்து அதோடு முடிஞ்சு அப்படின்னு அல்லாஹ் பொய் சொல்கிறான்னு வந்துடும். அல்லாஹ் என்ன செய்கிறான்? பொய் சொல்கிறான்னு வந்துடும். அல்லாஹ் அதான் சொல்கிறான், நான் சலவாத்து சொல்கிறேன் அப்படிங்கிற பாயிண்ட்டை முதல்ல வச்சதுனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? மற்ற அனைவர்களும் நீங்கள் வந்து சொன்னாலும் சொல்லாட்டாலும் மறந்தாலும் அழிஞ்சாலும் அழியாட்டாலும் உயிரோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எப்படி போனாலும் என் ஹபீபை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவங்க இல்லாமல் உலகமே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமல் உலகமே கிடையாது. அந்த கியாமத்து நாள் அந்த நேரத்தில் லிமனில் முல்குல் யௌம் அல்லாஹ்வினுடைய வார்த்தை, அரசாட்சி யாருக்கு சொந்தம்? அவனாக கேட்டுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு ஹதீஸில் வருது. அரசாட்சி யாருக்கு சொந்தம்? நிறைய உலகத்தை ஆளக்கூடிய அதிபராக இருந்தியே, ஒரு மாநிலத்துக்கு சிஎம்மாக இருந்தியே, பெரிய அந்தஸ்தில் இருந்தியே, இப்போ அரசாட்சி எங்கே, உன்னுடைய பதவி எங்கே, உன்னுடைய அந்தஸ்து எங்கே, இப்பெல்லாம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆனால் சலவாத்தையும் அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருப்பான் என்பதாக நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ அல்லாஹ் எப்பொழுதுமே நிப்பாட்டாத ஒரு அமல் சலவாத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே ஓதக்கூடிய சலவாத்து. இது ரெண்டாவது செய்தி. மூணாவதாக, பொதுவாகவே நமக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்த சலவாத்து. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? உங்களுக்கு உடம்பில் ஏதாவது ஒரு நோய் நொடிகள் ஏற்பட்டு விட்டால் மருத்துவர்களிடம் சென்றால் அந்தந்த நோய்க்கு என்ன மாத்திரை மருந்தோ அதை எழுதி கொடுப்பாங்க. அதை எழுதி, தலைவலின்னா அதுக்கு தகுந்த மாதிரி, நெஞ்சு வலின்னா அதுக்கு தகுந்த மாதிரி, கால் வலி, முதுகு பிடிப்பு, வாய்வு, அது இது என்னென்ன இருக்கோ அது அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரை மருந்துகளை எழுதி கொடுப்பாங்க. அல்லாஹ் ஜல்லஷானஹு தாலா நபிகள் நாயகத்தின் மீது ஓதக்கூடிய அந்த சலவாத்தை பொது மருந்தாக, பொது மாத்திரையாக அல்லாஹ் நம்ம கையில் எழுதி கொடுத்துருக்கான். நம்ம அதை எடுத்து சாப்பிட்றதில்ல, நம்ம அதை எடுத்து உட்கொள்கிறதில்ல. தலைவலியாக 50 தடவை சலவாத்து கையில் அப்படியே ஊதி அப்படியே தலையில் தடவுங்க, அடுத்த 10 நிமிஷத்தில் போகுதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். கடன் தொல்லையாக சலவாத்து 100 தடவை ஊதி அல்லாஹ் விடத்தில் துவா செய்யுங்க, உங்கள் கடன் தொல்லை இன்னும் 10 நாளில் நீங்குதா இல்லையான்னு பாருங்கள். உடம்பில் எங்கு வலி ஏற்பட்டாலும், அது குடும்பத்தினுடைய சிரமமாக இருந்தாலும், கஷ்டமாக இருந்தாலும், மன உளைச்சலாக இருந்தாலும், கடனால் பாதிக்கப்பட்டு இருந்தாலும், நோய் நொடியால் பீடிக்கப்பட்டு இருந்தாலும், சலவாத்தை முன்படுத்துங்க நீங்கள் முதல்ல. ஏனென்றால் அல்லாஹ் ஜல்லசானத்தில் ஒரு ஏர் ஃபோர்ஸ் அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சுருக்கான், செய்யாகவுன் அப்படின்ற ஹதீஸில் வருது. செய்யாகவும் என்றால் மலக்குமார்கள் ஒரு மில்ட்ரி படை வந்து மேலே வேலை செஞ்சிட்ருக்காங்க ஆகாயத்தில். மலாயக்குமார்கள் நாம் சொல்லக்கூடிய அந்த சலவாத்து சலாமை உடனே எடுத்துகிட்டு போய், நபியே நாயகமே இந்த ஊரில் இந்த மாவட்டத்தில் இந்த இடத்துல இந்த பள்ளிவாசலில் இத்தனை மணிக்கு உங்கள் மீது இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்கு சலவாத்து சொன்னான்னு பார்த்துக்கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு. அப்போ நபிகள் நாயகத்தினுடைய துவாவும் ஒன்று, அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய கிருபை ரெண்டு, மூணாவது மலாயக்குமார்களுடைய துவாவும் இருக்கிறது. நம்மளுடைய 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை பெற்றது தான் இந்த சலவாத் என்பதை நம்ம விளங்கி வச்சுருக்கணும். அதைத்தான் இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சலவாத் நபிகள் நாயகத்தின் மீது நீங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக நீங்கள் சொல்கின்றீர்களோ அந்த அளவிற்கு மலாயக்குமார்களுடைய துவா உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதைத்தான் நான் உங்களிடத்துல நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 100 தடவை சலவாத்து ஓதணும். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் அல்லாஹும்ம சல்லி அலைஹி வஸல்லம். சின்ன ஒரு சலவாத்து ஓத முடியலை, மறக்குறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு தொழுகையும் 5 வக்து தொழுக முடியதில்லை, தொழுக முடிஞ்சவொன்னே குறைஞ்சபட்சம் 10 தடவை, குறைஞ்சபட்சம் 10 தடவை, ஒரு நாளைக்கு 50 ஆயிரும்.
ஒரு நாளைக்கு 50 சலவாத்தாயிரம். இப்படியே நீங்கள் வளமையாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு விரிவுரையாளர்கள் நமக்கு ஹதீஸினுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லித்தர்றாங்க. சங்கையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை அல்லாஹ் இந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துகின்றான். இப்படியெல்லாம் அவர்கள் மீது சலவாத்து ஓதுங்கள் என்று நமக்கு அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கின்றான். இருந்தாலும் நாம் பொடுபோக்காக இருப்பது நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு கைசேதமாக இருக்கிறது என்பதை நம்ம விளங்கிக்கிறோம். அல்லாஹ் அத்தகைய துரதிருஷ்டத்தை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாத்து அல்புரிவானாக. வரக்கூடிய காலங்களிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமாக சலவாத்து ஓதக்கூடிய நாவுகளாக நம்மளுடைய நாவுகளை அல்லாஹ் ஆக்கி அல்புரிவானாக. அதன் மூலியமாக நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. நபிகள் நாயகத்தை கனவிலேயும் நினைவிலேயும் கண்டுகளிக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. அவர்களுடைய ஷஃபாத் என்று சொல்லக்கூடிய பரிந்துரையையும் அவர்களோடு சுவனத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய மனைவி மக்கள் சந்ததியினர்கள் அகில முஸ்லீம்கள் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஈமானுள்ள மரணத்தையும் அல்லாஹ் சேர்த்து தருவானாக. வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.